மருத்துவர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தனது பிறந்தநாள் அன்று தொண்டர்களை சந்திப்பார் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இன்று சென்னை செந்தாரிப்பேட்டையில் உள்ள மேதின பூங்காவில் திமுக சார்பில் செயல் தலைவர் ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் டி ஆர் பாலு, டி கே எஸ் இளங்கோவன் மற்றும் ஜே அன்பழகன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களது கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், மருத்துவர்கள் அனுமதித்தால் திமுக தலைவர் கருணாநிதி தனது பிறந்தநாள் அன்று தொண்டர்களை சந்திப்பார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீராக தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மருத்துவர்கள் அனுமதி கிடைத்தால் நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாரையும் சந்திப்பார். திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் கேள்வி எழுப்பினார். எங்க பேசுன, எங்க ஆதரவு பேசுனேன்? நேற்றைய தினம் வந்துட்டு என்ன ஆதரவு பேசுன? அஇஅதிமுக ஒரு ஃபேக்ஷனுக்கு மட்டும், அதாவது ஒரு ஃபேக்ஷனை மட்டும் அவங்க படிக்கிறாங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்றாங்க, அதை வச்சுட்டு நீங்களும் கேட்கறீங்க, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு.